கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சாமனிஷா. 7 வகுப்பு இ பிரிவு எஸ்ஆர்ஜிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவண்ணாமலை. திருக்குறள் 32 அதிகாரம். என்ன செய்யாமை 314 குறள். என்ன செய்தாரே ஒருத்தர் அவனான நன்னயம் செய்துவிடல். கதை. ஒரு கோவில் மண்டபத்தில் ஒரு துறவி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருந்தார். அந்த சொற்பொழிவை பிடிக்காத ஒரு வாலிபன் அவர் மீது கல் எறிந்தார். அந்த கல் துறவியின் தலையில் பட்டு காயமாகி ரத்தம் வந்தது. இதை பார்த்த பக்தர்கள் அனைவரும் ஓடி அந்த வாலிபனை பிடித்து அடித்தனர். இதை பார்த்த துறவி, அந்த வாலிபனை அடிக்காதீர்கள், மேடைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினார். துறவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பக்தர்கள் அனைவரும் அந்த வாலிபனை மேடைக்கு அழைத்து வந்தார்கள். வாலிபனுக்கு என்ன நடக்குமோ என்று பயத்தோடு மேடைக்கு வந்தான். துறவி அந்த வாலிபனை பார்த்து சிரித்தார். ஒரு பழம் எடுத்து அந்த வாலிபன் கையில் கொடுத்தார். பக்தர்கள் அனைவரும், உங்களுக்கு துன்பம் நேரிட்டவனை தண்டிக்காமல் எதற்கு பழம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் என்று கூச்சலிட்டார்கள். கூச்சலிடாதீர்கள் என்று கூறி அனைவரையும் பார்த்தார். ஓரறிவுள்ள மரமே தனக்கு தன் மீது கல் எறிந்தவனுக்கு பழம் கொடுக்கிறது. ஆறறிவுள்ள நான் எனக்கு துன்பம் நேரிட்டவனுக்கு பழம் கொடுக்க கூடாதா என்று கேட்டார். இதை பார்த்த வாலிபன் தவறை உணர்ந்து வெக்கப்பட்டு துறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். விளக்கம். தனக்கு துன்பம் தந்தவரை தண்டித்தல் என்பது அவர் வெட்கப்படும்படி நல்லது செய்து விடுவதே. நன்றி. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.